ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க போனோம் பாத்தீங்கன்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவான வண்டலூர் ஜூக்கு தாங்க நம்ம போனோம். உண்மையாவே என்ட்ரன்ஸ் செம்மையா இருந்துச்சுங்க. அப்படி 200 என்ட்ரி டிக்கெட் போட்டு அப்படி இங்கிட்டு வந்தா என்னன்னு கேட்டா லயன் சஃபாரி கூட்டு போறேன்னு சொன்னாங்க. எவ்வளவு டிக்கெட் கேட்டா 150. சரி 150 நம்மள அடி வண்டியில ஏறி உட்காந்தாச்சு. வண்டியை பாத்தீங்களா எவ்வளவு ப்ரொடக்ஷனா இருக்குன்னு. லயன் சஃபாரி போற முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 கேட்ட கிராஸ் பண்ணி போற மாதிரி தாங்க இருக்கும். இங்க பாத்தீங்களா மானு, இதெல்லாம் பாக்கும்போது ஒரு சாங் தாங்க ஞாபகம் வருது. பாத்தீங்களா சில்ட்ரன்ஸ் எவ்வளவு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்கன்னு. நாங்க பெரியவங்களா ஆச்சு இன்னத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தோம்னு அப்படி திரும்பினா ஒரு கூட்டமே திரும்பி பாக்குது. என்னையா அங்கிட்டு திரும்பி பாக்குறீங்க பார்த்தா சிங்கம் ஆடம் கொய்யாதா, என்னடா காட்டுக்குள்ள ராஜா மாதிரி சுத்திக்கிந்தாப்புல இங்க வந்து கூடுதல் அடைச்சு போட்டாங்க பார்த்தா. நம்ம பாக்குறது தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரினு கீழே திரும்பி பார்த்தா தலைவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டியா, நம்ம பக்கம் தான் வர்றியா, விலகுடா 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 அப்படின்னு பார்த்தா அம்பாட்டக்க விலகி போயிட்டாங்க. உண்மைக்கு நல்லா சமத்து பையங்க. அப்படியே போனா எப்படி? யோ திரும்பியா? ஆ விசிலடி விசிலடி. ஒரு சில மேப் இருக்குங்க, இவர கைடு நினைச்சாங்க, இவர் நம்ம ஆளு தாங்க. சரி நம்ம ஆளு சொன்ன வழியிலேயே போவோம்னு போனா ஓனாய் கூட்டம் ஒரு சிலதுன்னா வெளியே தெரியுது, ஒரு சிலன்னா உள்ள இருக்கு, ஒண்ணுன்னா அனாமத்தா தெரியுது. பாவமா இருக்கு பார்த்தா. அதுக்கு பாவம் பார்த்துட்டு ஆலமரம் விழுதுல அப்படியே ரெண்டு ஆட்டத்தை போட்டு எங்கிட்டு திரும்பினா சுப்பிரமணி ஹைனா படத்துல பார்த்தது எங்கிட்டோ தூக்கி வச்சிட்டாங்க. சார் இங்கிட்டு திரும்பினா நம்ம சிறுத்தை குட்டி ஏதோ பண்றாரு, நீங்களே பாருங்க. போதும் 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 அப்படி தேய்ச்சுறாங்க எல்லாத்தையும். அவரு இறங்கி வருவாரு, இறங்கி வர நானும் வெயிட் பண்றேன், இறங்கி வர மாட்டாருங்க. யோ விடியா யோ விடியா அப்படின்னு மானு கத்த தலைவர் விட மாட்டேன்றாப்புல. இங்கிட்டு பார்த்தா ஆமை குஞ்சுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆமன்னு பார்த்தா அது பொம்மைங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறக்குனா ஆமை குஞ்சு பாருங்க, அழகா நடந்து போயிருக்கு. இதெல்லாம் அப்ப கிணத்துல பார்த்ததுங்க, இப்ப கிணத்த தண்ணி தான் ஆமையை பாக்குறதுக்கு. இங்கிட்டு பார்த்தா நீர் விடுமுங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதுங்க, இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். என்னடா தண்ணி மட்டும் தெரியுது ஒண்ணும் இல்லையடா, நல்லா உத்து பார்த்தா பாம்புங்க, எத்தனை பாம்பு நீங்களே பாருங்க. இங்க பாருங்க நல்லா உத்து பார்த்தா தெரியும், அது மரக்கட்டைக்கு அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியலங்க. சரி ரெண்டு தானே இங்கிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒண்ணு பாருங்க, எப்படி எட்டி பாக்குறேன் பாருங்க. பாபு ஸ்னேக் பாபு அடகாப்பாங்க. இதுவும் ஒன் ஆஃப் தி லிசார்ட் ஃபேமிலி தாங்க. இங்கிலீஷ்ல இகுனான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பச்சோந்தி மாதிரி பேரோந்தின்னு சொல்லுவாங்க. இது தாங்க இந்தியாலே அதிக விஷம் கொண்ட ராஜநாகம். இது அதோட குட்டியவே சாப்பிடுமா, மத்த பாம்போட குட்டியெல்லாம் சும்மா விடுமா? சிங்கத்தை பார்த்தாச்சு, சிறுத்தையை பார்த்தாச்சு, எங்கடா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா இங்க இருக்காருங்க நம்ம நேஷனல் அனிமலான புலி. அட்டே ஏன்னா அதுக்குள்ள கலர் செஞ்சாச்சுன்னு பார்த்தா இது ஒயிட் டைகராங்க. உலகத்திலேயே ரொம்ப ரேராதே இருக்குமா, நீங்க போனீங்கன்னா மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க. என்னப்பா குளத்தை போய் மரக்கட்டையை போட்டு வச்சிங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கிட்டு ஒண்ணும் புரியலங்க. இங்கிட்டு வந்து பார்த்தா தெரியுது ஒரு குளம் நீளத்துக்கு முதலே படுத்து கிடக்குங்க. சரி குளம் நீளத்துக்கு தான் முதல இருக்குன்னு பார்த்தா இங்கிட்டு பார்த்தா குளம் ஃபுல்லாவே முதலதாங்க இருக்கு. இதாங்க சதுப்பு நில முதலைகள். இங்க வேலை பாக்குற ஒவ்வொருத்தரும் அவங்களோட உயிரை பணைய வச்சுதாங்க வேலையை பாக்குறாங்க, அதை நீங்களே பாருங்க. நீங்க வண்டலூர் போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குங்க, அதுதான் இந்த ஆமைகள் மீன்கள் முதலைகள் எல்லாத்தையும் ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸ் குள்ள மாதிரி வச்சிருப்பாங்க. அங்கிட்டு பார்க்கும்போது வெளியே இருக்கிற ஒரு வியூ தெரியும், ஆனா பட் நீங்க உள்ள ஒரு ரூம் குள்ள வந்தீங்கன்னா ஒரு செம்ம வியூ இருக்குங்க. இது மத்த ஜூலாம் இருக்குமா தெரியல, இங்க ஒரு பிரத்யேகமாவே உருவாக்கியிருக்காங்க. உங்க வண்டலூர் ஜூ ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட ஜூங்க, அதனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா கூட இருக்கலாம். அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே பைசைக்கிள்ஸ் அண்ட் பேட்டரி சைக்கிள்ஸ் ரெண்டுமே நம்ம பே பண்ணி ரைடுக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம ஃபேமிலியோட போனோம்னா ஒரு 10 பேர் போற மாதிரி வண்டியை அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம ரைடு ஈஸியா போயிட்டு வரலாங்க. சரின்னு அப்படியே ஜிராஃபியை பார்த்துட்டு கிளம்புனா ஒரு பெரிய கேஜுங்க. என்னடான்னு உள்ள போய் பார்த்தா ஒரே இருட்டு, அதுலதாங்க இருந்தாரு முள்ளமன்றி. ஒரு சிறுத்து சிறுத்துனாப்புல முள்ளதான் சிறுத்துறான்னு சொல்லிட்டு நம்மள அப்படியே வெளியே கிளம்பியாச்சு. சரின்னு இங்கிட்டு வந்து பார்த்தா ஒரு மீன் அப்படியே படுக்க போட்டுருந்தாங்க. சரி எல்லாம் உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் உள்ள போனா கண்ணுக்கு நல்லா விருந்து குடுக்கற மாதிரி ஃபுல்லா மீனா தாங்க இருந்துச்சு, அதை நீங்களே பாருங்க.
நம்ம டீமே உள்ளதாங்க இருந்துச்சு. தாரு, பேட்மேன், ஸ்பைடர்மேன், அயன்மேன், சூப்பர்மேன் அண்ட் ஹல்க். இந்த அனிமலோட நேம் தாங்க அணில் குரங்கு. அணிலும் குரங்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. இந்த படிமத்தோட ஏஜ் பாத்தீங்கன்னா 83 மில்லியன் ஆண்டுகள். இது கள்ளக்குறிச்சி கிராமத்துல இருந்து கொண்டு வரப்பட்டது சொல்றாங்க. இங்க நம்ம இதுவரை பார்க்காத சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் கூட கலெக்ட் பண்ணி ஒரு கேலரி மாதிரி ஷோ பண்ணிருப்பாங்க. உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படியே உள்ளயே நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கான கைவினை பொருட்கள் இருக்குங்க. நமக்கு தேவையான வாங்கிட்டு நம்மள அப்படியே கிளம்பியாச்சுங்க. நீங்க வண்டலூர் போனா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.